தேனி எம்பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 2-15 தீர்ப்பளிக்க இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த வழக்கினுடைய கூடுதல் விவரம் பற்றி கொடுக்கும். வணக்கம். கடந்த 2019 நடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் ஓபி ரவீந்திரநாத் குமார் போட்டியிட்டு 76,319 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதே தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ரவீந்திரநாத் குமார் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பணம் பட்டுவாடா அதிகம் நடப்பதாக வேலூர் தொகுதி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் தேனி தொகுதியிலும் அதிக பணப்பட்டுவாடா நடந்தும் தேர்தலை தள்ளி வைக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் வழக்கை ஏற்கக்கூடாது என ரவீந்திரநாத் குமாரின் நிராகரிப்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் முன்பு நடைபெற்ற விசாரணையின் போது ஏற்கனவே 3 நேரில் ஆஜரான ரவீந்திரநாத் குமார் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து சாட்சியம் அளித்தார். மேலும் அவரை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருந்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு தொடர்பாக சில விளக்கங்களை நீதிபதி கேட்டிருந்தார். அது தொடர்பாக ஆவணங்களை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக ரவீந்திரநாத் குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தன் தரப்பு விளக்கத்தை கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டதுடன் நேரில் மீண்டும் ஆஜராகி ரவீந்திரநாத் குமார் கடந்த வாரம் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்தார். அப்போது அவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் தெரிவித்த கேள்விகளுக்கு சாட்சி குண்டில் ஏறி ஆங்கிலம் மற்றும் தமிழில் தனது வாக்குமூலத்தை அவர் அளித்தார். பின்னர் மனுதாரர் மிலானி தரப்பு வழக்கறிஞர் அருண் நடத்திய குறுக்கு விசாரணைக்கும் ரவீந்திரநாத் பதிலளித்தார். அதிகார துஷ்பிரயோகம், ஆவணங்களில் திருத்தம், சொத்துக்கள் முறையாக காட்டாதது, பணப்பரிமாற்றம் போன்ற குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறுப்பு தெரிவித்து 3.5 மேலாக நின்றபடியே அவர் விளக்கம் அளித்தார். இதையடுத்து இருதரப்பு வழக்கங்களின் வாதங்களுக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் முன்பு இன்று பிற்பகல் 2:30 அளவில் இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளிவர உள்ளது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.